வெல்கம் டு அவேக்னிங் ஆஃப் லைஃப் சேனல். இந்த சேனல் பார்த்திங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம் முன்னோர்களான சித்தர்களும் ஞானிகளும் ஆன்மீகவாதிகளும் எழுதி வச்ச குறிப்புகளை பற்றியும், மற்றும் ஆன்மீகம்னா என்னென்ன பற்றியும், அதே மாதிரி லைஃப் மோட்டிவேஷன் பற்றியும், நம் முன்னோர்களோட தெரியாத பக்கங்களை பற்றி இந்த சேனலில் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம இப்போ விவேகானந்தர்கிட்ட கேட்ட சில முக்கியமான கேள்விகளை பற்றியும், அதுக்கு அவர் கொடுத்த பதில்களை பற்றியும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்திங்கன்னா, சுவாமிஜி வாழ்க்கை என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு விவேகானந்தர், தன்னை அழித்து வைக்க முயலும் சூழ்நிலைகளின் கீழ் உள்ள ஒரு ஜீவன் தன்னை விளங்கிக் கொள்வதும் பிரித்து கொள்வதுமே வாழ்க்கைன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாப்புல. அடுத்த கொஸ்டின், கல்வி என்பது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு விவேகானந்தர், சில கருத்துக்கள் நம் நரம் மண்டலத்திலேயே ஊறிப்போவதன் கல்வின்னு சொல்லி சொல்லிக்கிறாப்புல. அடுத்து மூணாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, உண்மை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு விவேகானந்தர், இரண்டற்ற ஒன்றே உண்மை, இடையீடின்றி மனிதன் அதை நோக்கியே சென்று கொண்டிருக்கிறான். மனிதன் ஒருபோதும் பொய்யிலிருந்து உண்மைக்கு பயணிப்பதில்லை, கீழான உண்மையிலிருந்து மேலான உண்மையை நோக்கி பயணிக்கிறான். அறிவு, அனுபவம், வழிபாட்டு முறைகள் எல்லாமே அந்த ஒரே உண்மையை நோக்கித்தான் செல்கின்றன சொல்லி பதில் சொல்லிக்கிறாப்புல. அடுத்து நாலாவது கேள்வி பார்த்திங்கன்னா, உண்மையான ஞானி யார், உண்மையான பக்தன் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு விவேகானந்தர், உள்ளத்தில் ஆழ்ந்த அன்பும் அதே வேளையில் வெளியுறவுகளில் அத்வைத்தை நடைமுறையில் காண்பனுமே உண்மையான ஞானி. தன் ஆன்மாவை பரமாத்மாவுடன் ஒன்றாக உணர்ந்து அதனால் உள்ளத்தில் உண்மை ஞானம் நிறைய பெற்று பிறரிடம் கருணையும் அன்பும் கொள்பவன் உண்மை பக்தன். ஞானத்தை இகழ்கிற பக்தனும் பக்தியை இகழ்கிற ஞானியும் பக்தனும் அல்லன் ஞானியும் அல்லன் என விவேகானந்தர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா, பிரார்த்தனையினால் என்ன பயன் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு விவேகானந்தர், பிரார்த்தனையால் நுண்ணிய ஆற்றல்கள் எளிதாக வெளிப்படுகின்றன. தன்னுணர்வுடன் பிரார்த்தனை செய்தால் எல்லா விருப்பங்களும் நிறைவேறும். உணர்வற்ற நிலையில் செய்தால் பத்தில் ஒன்று ஒருவேளை நிறைவேறலாம். அத்தகைய பிரார்த்தனை சுயநலமானது, அதனை விட்டுவிட வேண்டும் சொல்லி சொல்லியிருக்கிறப்பல. அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா, தியானத்தின் உண்மையான இயல்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு விவேகானந்தர், தியானம் என்பது ஒரு குறிப்பிட்ட பொருளின் மீது மனத்தை குவியச் செய்வது. மனம் ஒரு பொருளின் மீது ஒருமைப்பட்டு நிலை பெறுமானால் பிறகு அதனை எந்த பொருளின் மீதும் குவிக்கலாம். மிகச் சாதாரண புறப்பொருளின் மீது தியானம் செய்வது கூட மன ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துகிறது. மனதிற்கு பிடித்த பொருள் மீது தியானம் செய்யும்போது மனம் மிகவும் எளிதாக அமைதியடைகிறது என்பது உண்மை. மனத்தில் என்ன அலைகளை இல்லாமல் செய்வதுதான் நோக்கம். ஆனால் மனம் ஏதாவது ஒரு பொருளின் மீது ஆழ்ந்து ஒன்றாமல் இதை அடைய முடியாது. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா, முக்தியை குரு தருகிறாரா அல்லது மனிதன் தன் சாதனையால் அடைகிறானான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு விவேகானந்தர், மனிதன் தன் விருப்பத்தாலேயே கட்டுண்டு கிடக்கின்றான். அவன் தன்னை பரம்பொருளிடமிருந்து வேறுபட்டவனாகவே காண்கிறான். இதற்கு காரணம் மாயையின் ஆற்றல். மாயையின் இந்த விளையாட்டில் மதிமயங்கி தான் எங்கிருந்து வந்தவன் என்பதை மறந்துவிடுகிறான். குழந்தைகள் சில சமயம் தூணை பிடித்து கொண்டு சுற்றுவார்கள், சுற்றியபடியே என்னை விடுவீங்கள் என்று கத்துவார்கள். பெரியவர்கள் சிரித்தபடியே குழந்தைகளின் விளையாட்டை ரசிப்பார்கள். ஆசைகளின் வேகத்தால் சுழலும் மனிதனும் கூடவே காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று ஓலம் இடுகிறான். குழந்தை தூணிலிருந்து பிடியை விட்டால் போதும், சுற்றுவது தானாக நின்றுவிடும். அதுபோல ஆசைகளை விட்டால் போதும், முக்தி தானாக வந்துவிடும். ஆசைகளை விட்டுவிட்டு முக்தியை அடைய எந்த பாதை சரியான என்பதை குரு காட்டுகிறார். அந்த பாதையில் சாதனைகள் செய்தால் முக்தியின் பாதையை அடைய முடியும். இதற்குத்தான் குருவருள் தேவைப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டுருவாங்க பார்த்தீங்கன்னா, தவறு என்று தெரிந்தும் அதனை திரும்ப திரும்ப செய்கிறோமே, அது ஏன்? அதற்கு விவேகானந்தர், என்ஜினை பார்த்திருக்கிறாயா? கொஞ்சம் தள்ளினால் போதும் ஓடும், அனைத்தும் சற்றென்று நின்றுவிடும். ஆனால் என்ஜின் நின்றாலும் வண்டி நிற்காது, மேலும் கொஞ்சம் தூரம் ஓடும். பிரேக் போடும்போதும் அப்படித்தான், கொஞ்சம் தூரம் ஓடித்தான் நிற்கும். நாமும் எத்தனையோ பிறவிகளில் சேர்த்த சம்ஸ்காரங்களை சுமந்தபடி வாழ்கிறோம். எனவே எதையும் உடனே நிறுத்த முடியாது. இனி செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன் என்று மீண்டும் மீண்டும் உறுதி கொள், வெற்றி கிடைக்கும். தொடர்ந்து முயற்சித்தால் மீண்டும் அந்த எண்ணம் எழாமல் போய்விடும். இந்த குறிப்பை நான் எந்த புக்கிலேருந்து எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, R.p.v.s மணியன் அவர்கள் எழுதப்பட்ட விவேகானந்தர் காட்டிய வழி அப்படிங்கிற புக்கிலேருந்து அந்த ரெஃபரன்ஸ் எடுத்தேன். இந்த புக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா தெரியாத குறிப்புகளும் இருக்குது. அடுத்த வீடியோவில் நம்ம விவேகானந்தர் புகைப்பிடிப்பாரா இல்லையா அப்படிங்கிறத பற்றியும், மாமிசம் உண்பாரா மாட்டாரா அப்படிங்கிறத பற்றியும் பார்ப்போம். வணக்கம், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன் கொண்டே வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.
நன்றி, வணக்கம்.